அதாவது தீபா வந்து சத்தியம் கேட்டு கொடுக்கும் போதே ரொம்ப ஆர்வமாக கவனிச்சிச்சு. கவனிக்கும் போதே கொட்டாவி நிறைய வந்துச்சு தீபாவுக்கு. முடிச்சோடனே மேரிக்கு வெளிப்பாடு. அதில் வந்து நான் பேசும்போது ஒரு பட்டை என்ன எழுந்திருச்சு, அந்த பிள்ளைக்கு நேரம் போய் அந்த வார்த்தை வந்து அந்த பிள்ளைக்குள்ள நுழைஞ்சிருச்சு. அந்த பட்டையை நுழைஞ்சோடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ நினைக்கிது அது எப்படின்னா, என் வயிற்றுக்குள்ளே அதாவது ரத்தப்போக்கு நிறையா இருந்தாலும், கர்ப்பப்பையில் ரத்தப்போக்கு நிறையா இருந்தாலும் பிரச்சனையை அதை பற்றியும் அண்ணன் பேசணும். அடுத்து ரத்தப்போக்கை நின்று போனாலும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது அண்ணன் பேசணுன்னே அவனுக்கு நினச்சோடனே வயிற்றுவலி வந்துச்சு. வயிற்றுவலி வந்து முன்னாடி வந்து நின்று அழுது நிறையா சாட்சி கொடுக்குறேன். ஏன்னா இதை பார்க்குற எல்லா பெண்களுக்குள்ளேயும் வயிற்றுக்குள்ளேருந்து வெளியேற வேண்டி வந்து இந்த என்ன தேதி இன்னைக்கு 5/7/2022 இந்த டேட்டில் பெண்களுக்கான பகுதி, அதாவது கிறிஸ்தவ பெண்களுக்கான ஆவிக்குரிய பகுதி. இதை பார்க்குற எல்லாருக்குள்ளேயும் கற்பப்பையிலையும் மற்றபடிக்கும் உடம்புலையும் இருக்க பேய் வெளியேறித்து ஆகணும். ரெண்டாவது பாட்டு போகிறப்பொழுது அவனுக்கு அவ்வளோ வருத்தம் ஆயிடுச்சு. இப்போ அந்த பெண்ணுக்குள்ளே இருக்க வெளியேற வேண்டியாயிருச்சு. அதாவது வயிற்று வழி வந்தோடனே வயிற்றுக்குள்ளேருந்தே வெளியேறான். அப்போ கற்பப்பையே வெடிக்கிற கருமுட்டை வெடிக்கும் போது அந்த பிளட்டு வெளியேறும் போது அந்த வயிற்றுக்குள்ளே அவங்க தங்கிடுறாங்க. ஏன்னா சுபாவ ரீதியாக வர்றாங்கல்ல, அந்த கணவனுடைய சுபாவமும் மனைவியுடைய ரெண்டுமே தானே கருமுட்டையில் இருக்கு. ரெண்டு பேருடைய சுபாவம் தான் கருமுட்டையில் இருக்கு. அப்போ அந்த கருமுட்டையில் வெளியே வந்தோடனே அவன் அந்த ஒளிப்படத்தில் தங்கிக்கிறேன். அதாவது ஒரு குழந்தை உருவாகிறதுவே ஒளிப்படத்தில் ஒரு கரு உருவாகும் பொழுது தான் வேத வசனம் இருக்கு. அந்த இடத்துல அப்படியே ஒளிஞ்சுக்கிறாங்க, ஒளிஞ்சு துன்பப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்து நாளைக்கு நிறைய பேசுகிறேன். அப்படியே அந்த பிள்ளைக்குள்ளேயும் அந்த கருமுட்டை வெடிப்பில் அவன் ஒளிஞ்சு பார்த்துட்டான். அது வந்து வயிறு ஊதும், பெண்களுக்கு வந்து வயிறு ஊதும். இவங்க நினைக்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ணோடனே வயிறு ஊதுது, அது பீரியட்ஸ் போய்த்தானே இருக்கு, அப்புறே வயிறு ஊதுது. அப்போ அந்த உள்ளேருந்து வர்ற அவன் வந்து உள்ள என்ன செய்யணும், ஆவியா உள்ள காத்து அடைச்சிருது வயிற்று. காத்து கூட கூட ஒவ்வொரு பீரியட்ஸ் டைத்துலேயும் அந்த அவன் உள்ளே தங்கும் பொழுது அந்த ஆவிக்குரிய அந்த ஆவி தானே, அது காத்து தானே, அசுத்த காத்து, அது வயிற்று நிரம்பிடுது. அடுத்து அந்த அவன் உள்ள தங்க அந்த இருக்கிற இடத்த கெடுக்கத்தான் செய்யணும். திருடன் அழிக்கவும் கொள்ளவும் வருகிறானே என்று அங்கே சமாதானமெலாம் இருக்காது. அதனால தான் கற்பப்பை வந்து எடுக்கப்படுது. அதனால தான் அந்த பிள்ளைக்குள்ள பேய் கத்தி ஓடுது அப்படின்றது விளக்கம் கொடுக்குறேன். நாளைக்கு செகண்ட் பார்ட்டில் எல்லோரும் சந்திப்போம். ஈவினிங்கில் ஏஸ்வின் திருப்பி தான் ஆமாம். உள்ளையும் ஒளிய முடியாது, உள்ளே வயிற்றுக்குள்ளேயே உட்காந்து பார்த்தேன், ஒளிப்படத்தில் ஒளிஞ்சு பார்த்தேன். இப்போ போச்சு, என்ன செய்ய போகிறேன் சொல்லு. தெருவு போயிட்டேன், அதான் சத்தியத்தை கேட்டுச்சுல, கேட்டதுனால நீ வெளியே போய்த்தான ஆகணும். இன்னைக்கு டேட்டில் கேட்டதுனால போல போ
பிரசங்கத்துல வந்து பெண்களுக்கான பகுதியில உடனே உடைச்சு பெண்களுக்கான பகுதியை உடச்சு பேசிக்கிட்டா நீ யார் வருத்தா எப்படி ஒழிய முடியும் அடையப்பா நாளைக்கு உடஞ்சியான புல போட்டிக்கு இருக்க செவ்வாய் கிழமை பெண்கள் ரெண்டாவது பாட்டு பாத்துறாரு முத பாட்டு பாக்குறாரு நாளைக்கு தான் ரொம்ப பேச போறேன் கப்ப பையில கட்டி துன்பம் ரத்தப்போக்கு போய்கிட்டே இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படியா அது ரைட்டு அப்ப தீபா வந்து அதை கேட்கணும்னு நினைச்சிருச்சு அதே போன பெரிய அப்ப பாயிண்டாதான் அப்ப ஒரு கம்பளையாருக்கு ரத்தப்போக்கு நிறைய இருக்கு ரத்தமே வராம இருக்கு இதுக்கு விடையே சொல்றேன் நாளைக்கு நான் லைவ்ல விட சொல்லுவேன் தீபாவும் கேட்கும் என்ன செய்யணும் நாளைக்கு என்ன செய்வ கேட்டுத்தே ஆகும் உலகமே கேட்க போறேன் கொடுத்துருக்கேடா நீ எப்படி அது உள்ள மீசிய வச்சு அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டம் பாட்டுருக்க வயிற்றுக்குள்ள இயேசுவின் நாமத்துல தப்பால சாப்பிட்டான் நாமத்துல அப்பாலே சாப்பிட்டாங்க வயிற்றுல ஒளிஞ்சிருந்த அந்த வெளிப்படத்துல ஒளிஞ்சிருந்த அந்த காலத்தை கொஞ்சம் வரட்டி விட்டுருங்க அது பெரிய பெண்களுக்கான வயிற்று கர்ப்பப்பையில் பிரச்சனையாக இருக்கிறவே தான் அந்த பெய்ன்றதை எல்லாரும் அறிஞ்சு கொள்ளவே ஆண்டவரை அந்த சூழ்நிலை உருவாச்சு நன்றியானவர்கள் உங்களால் காத்துக்கொள்ளுங்க மரமத்தில் இப்படிதான் ஆமாம்